தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, நமது திருத்தலத்தில் கடந்த வாரம் முதல் வருகின்ற 9 வாரங்கள் சிறப்பான வழிபாடினை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அதன் முன்னிலையில் இன்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை வார்த்தை, The Word of God. விவிலியம் முழுவதுமே இறை வார்த்தைதான். உயிருள்ள வார்த்தையை நாம் விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமது வாழ்க்கையினை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஒரு வார்த்தையினை இப்பொழுது சொல்ல விரும்புகின்றேன். மத்தேயு 7:7. இந்த வார்த்தையினை நாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம். இதை பற்றி எத்தனையோ முறை மறைமுறை ஆற்றியிருப்பதை கூட கேட்டிருக்கின்றோம். அந்த வார்த்தையானது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று. நாம் இறைவனுடைய சன்னதியில் வரும்பொழுதெல்லாம் எத்தனையோ முறை கேட்டிருக்கின்றோம், அவரை நாடி வந்திருக்கின்றோம், அவருடைய இதய கதவுகளை திறக்க வேண்டும் என்று தட்டியிருக்கின்றோம். ஆனால் நாம் கேட்பதெல்லாம் அநேக முறை பெற்றுக்கொள்ள இயலாமல் இருந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் நம்மில் இருக்கக்கூடிய பாவம். அந்த பாவமானது இறைவனுடைய அருளை சுவைக்கவும் அனுபவிக்கவும் தடையாயிருக்கின்றது. எனவே இந்த திருப்பலியினை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக இறைவனின் சந்நிதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு அந்த இறைவன் நமது வார்த்தைகளை கேட்டு நமக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற உன்னதமான சிந்தனையோடு நாம் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம், அந்த தூய்மையை பெற்றுக்கொண்டு கேட்போம். நிச்சயம் இறைவன் நமது விண்ணப்பங்களை ஏற்று நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம் மத்தியில் இருக்கின்றார் என்ற உணர்வோடு ஒரு கணம் கண்களை மூடி பாப அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமாறாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவார் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Thank you.
மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவோராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடும் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 21-33 முடிய. சகோதரர்களே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். மனைவியரே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கும் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல் கணவன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். கிறிஸ்து திருச்சபையாகிய தம் உடலின் மீட்பர் அந்த திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல் மனைவியரும் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருத்தல் வேண்டும். கணவர்களே, கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்தது போல நீங்களும் உங்கள் மனைவியருக்கு அன்பு செய்யுங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு அன்பு செய்து அதற்காக தம்மையே கையளித்தார். அத்திருச்சபை கரைத்திரையோ வேறு எக்குறையோ இன்றி பரிசுத்தமும் மாசற்றதுமாய் தம் திருமுன் மகிமையோடு துளங்க செய்ய வேண்டுமென்று அவர் திருவார்த்தையாலும் முழக்கினாலும் அதை தூயதாக்கி பரிசுத்தமாக்குவதற்காக தம்மை கையளித்தார். அவ்வாறே கணவர்களும் தம் மனைவியரை தம் சொந்த உடலுக்கென கருதி அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும். மனைவிக்கு அன்பு காட்டுபவன் தனக்கே அன்பு காட்டுகிறான். தன்னுடைய உடலை எவனும் என்றும் வெறுப்பதில்லை. எவனும் அதை பேணி வளர்க்கிறான். கிறிஸ்துவும் அவ்வாறே திருச்சபையை பேணி வளர்க்கிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். அதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இதில் அடங்கியுள்ள மறையுண்பை பெரிது. இது கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் பொருந்தும் என்று நான் சொல்கிறேன். சுருக்கிற்கூறின் உங்களுள் ஒவ்வொருவனும் தன் மீது அன்பு காட்டுவது போல் தன் மனைவின் மீது அன்பு காட்டுவானாக. மனைவியும் தன் கணவனுக்கு அஞ்சி நடப்பாளாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
Thank you.
நற்செய்தியிலிருந்து வாசுவோம். ஆண்டவரே உமக்கு மகிமை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வும் இருந்தது. அவ்வாழ்வு மனிதர்களுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Good evening, my dear brothers and sisters. Thank you. It's been quite long years that I celebrated Tamil Mass, and I'm happy to celebrate today. However, in case if there are any struck, kindly excuse me, okay? இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இறைவன் மோசேயை அழைத்தார். முதல் முதலாக மோசே இறைவனை எங்கு சந்தித்தார்? Where did God met Moses first time? கடவுள் எங்க மோசேயை சந்தித்தார் first time? Burning bush, ஞாபகம் இருக்கா? Burning bush. In that burning bush, மோசே கிட்ட வராரு. கடவுளரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், மோசே மோசே, உனது பாதத்தில் இருக்கின்ற மிதி அடிவாரை, ஸ்லிப்பர் சாண்டில்ஸை அவிழ்த்து வை, ரிமூவ் இட். ஏனென்றால் நீ நிற்கும் இடம் புனிதமானது. இட் இஸ் அ ஹோலி பிளேஸ். காட் கால்ட் மோசஸ். அதேபோல் இறைவன் இன்று நம் அனைவரையுமே இந்த திருத்தலத்திற்கு, புனிதமான இடத்திற்கு நம்மை அவர் அழைத்திருக்கின்றார். அன்று மோசேவை அழைத்த இறைவன் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து மக்களை விடுவிப்பதற்காக அவரை தேர்ந்து கொண்டார். அதேபோல் இறைவன் இன்று உங்களையும் என்னையும் இங்கு அழைத்திருக்கின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இறைவன் பழைய ஏற்பாட்டில் நான் மனிதனை என் சாயலில் படைக்கின்றேன் என்று சொல்லி மனிதனை அன்று படைத்தார். அவரது சாயலில் படைத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் காண்கின்றார். இஸ் சீயிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அவர் காண்கிற தேவன், பார்க்கிற தேவன், நம் பக்கத்தில் நின்று நம் குடும்பத்தோடு உலாவிக் கொண்டு வருகின்ற தேவன், ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவன் நம்மை பார்க்கின்றார். ஆனால் நாம் அவரை பார்க்க முடிகின்றதா? நாம் அவரை அனுபவிக்க முடிகின்றதா?
நாம் அவரை நமது வாழ்க்கையின் இறைவனாக ஏற்றுக்கொள்ள முடிகின்றதான். அநேக சமயங்களில் நாம் இறைவனை பார்க்க இயலாது, அவரை சுவைக்க இயலாது, அனுபவிக்க இயலாது. காரணம், நம்மில் இருக்கக்கூடிய பாவம். அன்று மோசேக்கு இறைவன் கொடுத்த வார்த்தை என்ன? உனது காலில் இருக்கும் மிதியடிவாரை, சாண்டில்ஸை அவிழ்த்துவை என்றார். இதன் பொருள் என்னவென்றால், நீ இறைவனுடைய சந்நிதியில் வருகின்றாய் என்றால் உனது உள்ளத்திலே, உனது சிந்தனையில், உனது சொற்களில் நீ செய்த பாவங்களை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி நான் பாவி என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது அந்த இறைவன் நம்மை தூய்மையாக்குகின்றார். அவ்வாறாக தூய்மையான நாம் அந்த இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை நம்மேல் விழுகின்றது. அந்த பார்வையானது நமது குறைகளை தீற்றக்கூடிய, அகற்றக்கூடிய வல்லமையுள்ள பார்வையாக இருக்கின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது மாத்திரமே நாம் இறைவனுடைய அருளை அனுபவிக்க முடியும். இங்கு இந்த திருத்தலத்திற்கு நாம் அனைவரும் இன்று வந்திருக்கின்றோம். வெவ்வேறு கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு நாம் வந்திருக்கின்றோம். சிலர் மகிழ்ச்சியோடு இறைவன் புனித அந்தோணியாரின் சிறப்பான வேண்டுதல் வழியாக நமக்கு அளித்த பற்பல புதுமைகளை நினைத்து நன்றி செலுத்தும் வண்ணம் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். மேலும் நம்மில் அநேகர் மனக்கவலையோடு, மன பாரத்தோடு, துயரத்தோடு, சொல்லுன்னா வேதனையோடு அவர் பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவினை காண வேண்டும். நான் அனுபவிக்கின்ற இந்த பிரச்சனைகளில் எனக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று சமாதானத்தை தொலைத்து கணவன் மனைவி மத்தியில் பிளவு ஏற்படுவதன் வழியாக இறைவனிட நாடி வந்திருக்கின்றோம். என்னை தொட வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை நல்வழியில் கொண்டு செல்ல வேண்டும், எனது குடும்பத்தை இணைத்து பேணி காக்க வேண்டும், என் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் கோரிக்கைகளை மனதில் வைத்து கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த இறைவன் நமது அனைத்து வேண்டுதலையும் கேட்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் நம் மத்தியில் இருக்கின்றார். அந்த வல்லமையுள்ள தேவனை நாம் எவ்வாறு அணுகுகின்றோம்? இறைவன் சொன்னார் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். மத்தேயு 7:7 கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் என்று சொன்னார். கேட்கின்றோம், ஆனால் இறைவன் கொடுக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் நம்மில் இருப்பதன் காரணம் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கின்றது. முழுமையான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் நமது தேவைகளை சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயம் இறைவன் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்க நம் மத்தியில் வல்லமையுள்ள தேவனாயிருக்கின்றார். Praise the Lord. Hallelujah. இந்த வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைப்போமேயானால் இன்று நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தை நமது வாழ்க்கையில் எத்தகைய புதுமைகளை செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கின்றது? நாம் எத்தனையோ முறை இந்த திருவார்த்தைகளை வாசிக்கின்றோம், எத்தனையோ முறை இந்த திருவார்த்தைகளை மற்றவர்கள் வாசிப்பதை கேட்கின்றோம். ஆனால் அந்த வார்த்தை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைத்துக் கொள்கின்றோமா? இந்த வார்த்தை நமது வாழ்க்கைக்கு என்ன செய்கிறது என்றால், த வேர்ட் ஆஃப் காட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் லைஃப்.
நீ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே அந்த வார்த்தையை படித்து தியானித்து உனது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை எனதுக்கு உயிருள்ள வார்த்தையாயிருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உனது வாழ்க்கையின் பாதையை மாற்ற வல்லமையுள்ள வார்த்தையாயிருக்கின்றது. நாம் மத்லூக்கு நற்செய்தி 19:5 வாசிக்க கேட்போமையானால் அங்கு நாம் பார்க்கின்றோம், ஜக்கியு என்ற ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் குள்ளமான மனிதன். நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு அவன் ஒரு அத்திமரத்தின் மேல் ஏறி பார்ப்பதற்காக காத்திருக்கின்றான். இயேசு அங்கு வந்தவுடனே அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, ஜக்கியு விரைவில் இறங்கி வா, நான் இன்று உன்னோடு கூட உன் வீட்டில் தங்க ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னவுடனே அவன் செய்த செயல் என்ன? இறங்கி வந்தான். அதே வார்த்தையை இறைவன் என்று நம் ஒவ்வொருவரிடம் கூறுகின்றார், பெயரிட்டு சொல்கின்றார், நான் இன்று உன்னோடு உன் வீட்டில் உன் குடும்பத்தோடு சேர்ந்து விருந்தை அருந்து நான் தயாராயிருக்கின்றேன், நான் வர முன் வந்திருக்கின்றேன், என்னை நீ வரவழைப்பதற்கு தயாராயிருக்கின்றாயா? ஜக்கியு இறங்கி வந்தான். நாமும் கூட நம்மை தடையாயிருக்கின்ற நமக்கு தடையாயிருக்கின்ற அகம், நான் என்கின்ற ஆணவம், இவைகளை அகிர்த்து இறைவனிடத்திலே தாழ்ச்சியோடு வருவோமையானால் நிச்சயம் அந்த இறைவன் நமது வாழ்க்கையை மாற்றுவார். ஜக்கியு அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புனிதமான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அந்த வார்த்தை அவனுக்கு துணையாயிருந்தது. இறைவன் சொன்ன வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை என்று நாம் நம்பும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு நல்வழியை காட்டுகின்றது. நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய தன்மை இறை வார்த்தைக்கு இருக்கின்றது என்பதை நாம் விசுவாசிப்போமையானால் நிச்சயம் இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதற்கு நம் மத்தியில் இருக்கின்றார். மற்றொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். யோவான் எழுதிய நற்செய்தி 8:1 வாசிப்போமேயானால் அங்கு நாம் பார்க்கின்றோம், வெபிச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அவளை தண்டிக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டி அநேகர் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் செய்யாதவன் அவள் மேல் முதல் கல் எறியட்டும், அவளுக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்றார். அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை அவருடைய உள்ளத்தை கலக்கியது. தாங்கள் பாவிகள் என்று உணர்ந்தார். எனவே அங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த பெண் தனிமையாக நின்று கொண்டிருக்கின்றாள். இயேசு அவளை பார்த்து கேட்டார், யாரும் உன்னை தண்டிக்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, அப்படியென்றால் நானும் உன்னை தீர்ப்பிடுவதில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொன்னார். இனிமேல் பாவம் செய்யாதே, அந்த ஒரு வார்த்தை அந்த பெண்ணின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைத்தது. அதேபோல் நாம் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு உயிருள்ள வார்த்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அந்த வார்த்தையை எவ்வாறு அணுகுகின்றோம்? அந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமது உள்ளம் உடல் அனைத்தையுமே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு பலனாக நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய திறனாக இருக்கின்றது என்று நாம் உணர்வுமையானால் நிச்சயம் நமக்கு இறைவன் அநேக உதவிகளை செய்வதற்கு நம்மில் இருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த வார்த்தை மனிதன் பாவம் செய்கின்றான், அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த வார்த்தை துணையாக இருக்கின்றது.
யோபு வாழ்க்கையை நீங்கள் தியானிப்பீர்களே ஆனால் அவனுக்கு சொல்லொன்னா வேதனை கஷ்டங்கள் துயரங்கள் வந்தது அனைத்தையும் கூட ஏற்றுக்கொண்டான். இறைவன் எனக்கு நன்மை செய்தார், இந்த தீமை கொடுத்ததை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இறைவனுக்கு அவன் தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டான். ஆனால் ஒருபோதும் கூட யோபு இறைவனை தூற்றியதில்லை, இறைவனை வெறுத்ததில்லை, இறைவனை அவன் கெடுதலாக நினைத்ததில்லை. ஏனென்றால் இறைவன் அவனில் இருக்கின்றார், அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு அவனுக்கு எவ்வேளையிலும் அவனோடு கூட இருந்ததன் காரணம் சோதனையில் மத்தியிலும் துயரங்கள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மனிதனாக வாழ்ந்து வந்தான். நாமும் கூட நமது வாழ்க்கையில் இறை வார்த்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோமேயானால் நிச்சயம் நாம் சோதனைகள் நமக்கு வந்தாலும் அவைகளை ஜெயிப்பதற்கு அந்த வார்த்தை நமக்கு வலிமையை பலனை தருகின்றது. Praise the Lord. நான் மூன்றாவதாக இந்த வார்த்தை நமது வாழ்க்கைக்கு அற்புதமான மருந்தாக இருக்கின்றது. The word of God is a medicine for our life. Acts of the Apostles 3:6 நாம் பார்ப்போமேயானால் அங்கு ராயப்பர் மற்றும் யோவான் ஆலயத்திற்குள் செல்கின்றார்கள். அந்த ஆலயத்தின் முன்பகுதியில் ஒரு பெக்கர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் நபர் அவர்களை பார்த்து ஏதேனும் உதவி கிடைக்குமே என்று எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்த ராயப்பரும் யோவானும் இவ்வாறாக சொன்னார்கள், எங்களிடம் வெள்ளியோ தங்கமோ இல்லை, மாறாக நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் சொல்கின்றேன் எழுந்து நட என்று ஆணையிட்டார். அந்த வார்த்தைக்கு இணங்க, உயிருள்ள வார்த்தைக்கு இணங்க அந்த மனிதன் எழுந்து நடந்தான், அற்புதங்களை பெற்றுக்கொண்டான், முழுமையாம சுகம் பெற்றுக்கொண்டான். இன்று நாம் இங்கு வந்திருக்கின்றோம். உள்ளத்திலே மனபாரம், கவலை, துயரம், நம்மில் அநேகர் உடல் சுகத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் இன்று உங்களை பார்த்து சொல்கின்றார். புனித அந்தோனியார் கூட இயேசுவின் நாமத்திலே சொல்லும் பொழுது புதுமைகள் அங்கே நடக்கின்றது. இன்று அதே வார்த்தையை நமது வார்த்தையாக நாம் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் நிச்சயம் நாமும் கூட நமது உடல் ஊனமுற்ற நிலையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியில் வாழ்வதற்கு இறைவன் நமக்கு பலனை கொடுக்கின்றார். Praise the Lord. கடைசியாக மற்றொரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இறை வார்த்தை நமது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. அநேக சமயங்களில் நாம் டிசிஷன் எடுப்பதற்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்வது, இந்த பிரச்சனையில் நான் இருக்கின்றேன், இதற்கு முடிவு எவ்வாறாக நான் காண முடியும் என்ற ஆலோசனையில் தவித்து கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் நாம் இருக்கின்றோம். அத்தகைய மனநிலையில் இருப்போர்களுக்கு இறைவன் ஆறுதலான வார்த்தை அளிக்கின்றார். யெகோஷுவா 5:5 யெகோஷுவா மோசே மரித்த பிறகு அந்த பணியை மக்களை கானான் நாட்டுக்கு சென்று கொண்டு அழைத்து செல்ல வேண்டிய பணியினை அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. எவ்வாறாக நான் இதை நடத்தி செல்வேன், நானும் இளைஞன், என்னால் இயலாது என்று நினைத்தான். டிசிஷன் எடுப்பதற்கு முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் யாவே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கின்றார், யெகோஷுவா அஞ்சாதே, பயப்படாதே, மோசேயோடு நான் எவ்வாறு இருந்தேனோ அதே போல் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று வாக்குறுதி அளித்தார்.
அதே ஆண்டவர். நாம் அத்தகைய மனநிலையிலிருந்து இங்கு வந்திருப்போமே ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டு இங்கு வந்திருப்போமே ஆனால் இறை வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன், உனது மனபாரத்தை, உனது கவலையை, உனது கண்ணீரை, உனது கஷ்டத்தை எனக்கு ஒப்புக்கொடு. முழுமையான மனதோடு, தூய்மையான மனதோடு, முழுமையான விசுவாசத்தோடு உன் கவலையை எனக்கு ஒப்புக்கொடு. நான் அதை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாற்றி ஒரு அற்புதமான புதிய வாழ்க்கையை உனக்கு அளிக்கின்றேன் என்று இறைவன் வாக்குறுதி அளிக்கின்றார். எனவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எத்தகைய சிந்தனையோடு இங்கு வந்திருப்போமோ அது இறைவன் அறிகின்றார். எனவே ஒரு கணம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நமது மனதில் இருக்கின்ற தேவைகள், கவலைகள், மனபாரங்கள் அனைத்தையுமே இந்த திருவிருந்தின் வழியாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த இறை வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைப்போம். அந்த இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அதை நான் நம்புகின்றேன், அந்த வார்த்தை எனக்கு நிச்சயம் பதில் அளிக்கும் என்ற நம்பிக்கை மனதில் வைத்து கொண்டு ஒரு கணம் கண்களை மூடி விசுவாசத்தோடு, இறைவா என்னை ஆசீர்வதியும் என்று உனது வார்த்தையிலே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் என்று ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித அந்தோணியாரின் திருத்தலத்தில் உமது அருள் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்காக எங்களை நீர் இன்று அழைத்திருக்கின்றீர். உமது அழைப்பினை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். நீர் எங்களை காண்கின்ற தெய்வனாயிருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில் ஒரு நபராய் வாழ்ந்து வருகின்றீர். ஆனால் இறைவா, எங்களது பாப கரையினால், மாசுபற்ற மனதினால் நாங்கள் உம்மை பார்க்க இயலாமல், உம்மை சுவைக்க இயலாமல் இருக்கின்றோம். அதன் வழியாக நாங்கள் விசுவாசத்தை இழந்து, நம்பிக்கையை இழந்து நாங்கள் அநேக முறை உங்களை சோதித்திருக்கின்றோம். இன்று வார்த்தை எங்களுக்கு உயிருள்ள வார்த்தையாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, இந்த தருணத்தில் எங்களது உள்ளத்தில் இருக்கின்ற வேதனையை, குறிப்பாக கணவன் மனைவி மத்தியில் பிளவு ஏற்படக்கூடிய தருணங்களில், இனி வாழ முடியாது என்ற நிலையில் இருக்கின்ற அந்த தம்பதிகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது வார்த்தை கேட்ட இவர்கள் உமக்காக, நீர் அவர்களின் அரசராக இருக்கின்றீர் என்ற உணர்வை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீண்டும் ஒருவரை மன்னித்து மகிழ்ச்சியோடு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக அவர்களை ஆசீர்வதித்து இணைத்து பேணி காத்திருள வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அதோடு மட்டுமல்லாது இறைவா, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் கூட உடல் சுகத்திற்காக, உள்ள சுகத்திற்காக, மன அமைதிற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை ஆசீர்வதித்தருளும். இவர்கள் கேட்பதற்கு முன்னதாகவே இவர்கள் தேவைகள் என்ன என்று அறிந்திருக்கின்ற வல்லமையுள்ள தேவன் நீர். அந்த வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் முழுமையான விசுவாசத்தோடு, உமது வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் இந்த மக்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு புனித அந்தோணியார் உமது சந்நிதியில் இருக்கின்றார். அவரது ஜபத்தை ஏற்று எங்களை மன்னித்து எங்களுக்கு புதிய வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, வீடு திரும்பும் பொழுது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உடல் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் நன்றியுள்ளத்தோடு திரும்பி வந்து உங்களை போற்றவும் புகழும் வாழ்த்தவும் எங்களுக்கு அந்த தருணை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை இதையே சொல்லு
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நல்லதற்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த அப்பரச காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். இவைகளை நீர் மாற்றுவது போல் எங்களது உடல் உள்ளத்தையும் மாற்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உலகில் வாழ எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேர். அவரையே மீட்பராகவும் ஈடேறப்பெறவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஓ சானா, உன்னதங்களிலே ஓ சானா, உன்னதங்களிலே ஓ சானா.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் வரமழவும் உமது மரணத்தை அழிக்க ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று ஊழியம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் பாலா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிமின்று ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித அந்தோனியா புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும்
நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாமின் ஒன்றுக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையும் தீமையிலிருந்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். மோத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உம்மது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கு இறைவனை செம்மாறியே
இதோ இறைவனின் செம்மறியும் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கு பெற்றோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே தேவரே திருவரே நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம் எனது ஆன்மாவும் குணமடையும் Thank you.
அனைவரும் முழுகாலிட்டு நாட்கருணை பின் ஜபத்தை சொல்வோம். கிறிஸ்துவின் திரு ஆத்மமே, கிறிஸ்துவின் திரு ஆத்மமே, என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். கிறிஸ்துவின் திரு சரீரமே, கிறிஸ்துவின் திரு சரீரமே, என்னை ரட்சித்தருளும், என்னை ரட்சித்தருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, கிறிஸ்துவின் திரு ரத்தமே, என்னை நிறைவித்தருளும், என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விலாவிலிருந்து, கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வந்த திருநீரே, வந்த திருநீரே, என்னை கழுவி அருளும், என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே, கிறிஸ்துவின் திரு பாடுகளே, என்னை தேற்றுங்கள், என்னை தேற்றுங்கள். ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே, உமது திரு காயங்களுக்குள்ளே, என்னை மறைத்தருளும், என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு, உம்மை விட்டு, என்னை பிரிய விடாதேயும், என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து, தீய எதிரிகளிடமிருந்து, என்னை காத்தருளும், என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில், என் மரண நேரத்தில், என்னை அழைத்து, என்னை அழைத்து, உமது புனிதரோடு, உமது புனிதரோடு, எக்காலமும், எக்காலமும், உம்மை புகழ, உம்மை புகழ, எனக்கு கற்பித்தருளும், எனக்கு கற்பித்தருளும். ஆமென், ஆமென். குட் ஈவினிங் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். குட் ஈவினிங் ஃபாதர். டுடே வி செலிப்ரேட் தி செகண்ட் டியூஸ்டே ஆஃப் 9 டியூஸ்டேஸ் நவீனா இன் ஆனர் ஆஃப் செயின்ட் ஆண்டோனி. அண்ட் டுடேஸ் தீம் இஸ் செயின்ட் ஆண்டோனி தி வேர்ட் ஆஃப் காட். மே காட் பிளஸ் ஆல் தி இன்டென்ஷன்ஸ் தட் ஆர் ஆஃபர்ட் ஆன் தி ஆல்டர் டுடே. ஆமென். We would like to take this opportunity to thank Reverend Father Kennedy, working in April, who has accepted our invitation to come and celebrate today for this Tamil Mass. And surely we believe that he prayed for all of us and convinced each and every one of us that we should walk in the light of the Lord, we should be guided by the word of God. And also he prayed for all our intentions. So Reverend Father, thank you very much for your availability and for your prayers. Today we have invited also Reverend Father Kondala Joseph, who from Vizag, who celebrated today 11:30 a.m. Mass, and many people witnessed his blessings. And today's sponsorship for the telecast of Catholic Hub for all the masses of the day, there are 4 families: Sandeep Reddy, Sushma, Ishika, Ayansh Reddy family from Sainik Puri. Their intention is thanksgiving to Saint Anthony and for special blessings on the family. Neha, Sunil, Surekha from Metiguda. Their intention is thanksgiving for the gift of Navomi. Third family, Marneni, Arugya, Sravani and family from Ramantapur. Their intention is thanksgiving. Fourth family, Joseph Kumar Kakumanu from Anjala. Their intention is thanksgiving and for the special blessings in the family. May God bless all these family through the powerful intercession of Saint Anthony. Amen. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசுவை நாம் உணவாக உட்கொண்டிருக்கின்றோம். அந்த இறையேசு கேட்கிற அனைவருக்குமே அளிக்க வல்லவராயிருக்கின்றார். எனவே நமது விண்ணப்பங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் தந்தையாம் கடவுளிற்கு ஒப்பு கொடுத்து அன்னையின் வழியாக நமது மன்றாற்றுக்களை ஏறெடுப்போம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயி சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க பரம தந்தையே, உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தை எங்களுக்கு ஆன்மீக உணவாக அளித்தீரே. அந்த உணவை உட்கொண்ட நாங்கள் இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்ந்து மகிழ எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Noveena prayer in honor of Saint Antony. Noveena of nine Tuesdays in honor of Saint Antony, the second day Noveena prayer. In the name of the Father and of the Son and of the Holy Spirit, Amen. Introductory prayer for each day, Noveena book, page number 20. Please say together, O God, who is the author of all nature and grace, and admirable in all your saints, and in particular in our glorious protector Saint Antony, whom you have made so beloved of many, and the helper to whom we fly in our necessities, here mention your intention. Succor us in our dangers and enrich us with your gifts. Deign, O Lord, through his merits and intercession to deliver us from every evil and grant us the grace which we ask in this novena. Should it be for the good of our souls and for your greater glory. Amen. Second day, Noveena book, page number 22. O Saint Antony, who by embracing the religious life did renounce without reserve all earthly goods, honors, and pleasures, grant that we, following your footsteps, may learn to crucify our flesh and entirely renounce its concupiscence and sinful inclinations, that we may come to lead a life similar to that angelical life which you did lead here on earth. Obtain for us the grace to follow in your footsteps, consecrating our souls to God by faithfully observing his commandment and those of his holy church. Consecrating, we may glorify our earthly things in the spirit of poverty. And lastly, consecrating to him our body in a spirit of chastity, so that by this threefold consecration we may glorify you, author of every good, and renounce ourselves and our will to conform it to the will of God. We hope that you will hear us because of the heroic zeal with which you have abandoned the world to consecrate yourself to God
in the religious life. Amen. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Concluding prayer for each day. Noveena book, page number 21. O glorious Father and Protector, St. Anthony, whose love of Jesus was so wondrously rewarded that you were privileged to hold him in your arms in the form of a little child, by the ineffable consolations which inundated your soul, by the compassion which you showed towards the afflicted and poor, by the gift of miracles which our Lord granted to you, obtain for us the pardon of sins, the granting of all our needs, the fulfillment of all our obligations, a holy life and a happy death, that following your footsteps during our life on earth, we may merit to live with you eternally in heaven. Amen. Pray for us, O blessed Saint Anthony, that we may be made worthy of promises of Christ. Let us pray. O Lord, may the ardent prayers of Saint Anthony give joy to your church, that it may ever find itself strengthened with spiritual succor and merit to obtain heavenly happiness. We ask this through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. May Almighty God bless you, the Father, the Son, and the Holy Spirit. Amen. Saint Anthony of Padua. Saint Anthony of Padua, pray for us. Saint Anthony of Padua, pray for us. Let us all kneel for the benediction. Karu, teri aa.
நற்கருணை ஆண்டவரே, திருவிருந்தின் வழியாக எங்கள் உள்ளத்தில் நீர் குடிக்கொண்டிருக்கின்றீர். உம்மை உண்ட நாங்கள் ஆராதனை செலுத்துகின்றோம். நீர் செய்த சகல நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை வேளையில் இந்த திருத்தலத்தில் மது பிள்ளைகளாய் நாங்கள் அனைவரும் மது பாதத்தின் அடியில் முழங்காலிருந்து உம்மை நாடி வந்திருக்கின்றோம். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மது வார்த்தையின் வலிமையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து எங்களையே உங்களுக்கு அர்ப்பணம் செய்து கொள்கின்றோம். இறைவா, எங்களது விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கூட தொடும் ஐயா. மது கிருபையால் இந்த மக்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லத்திற்கு செல்ல நீர் இவர்களுக்கு வழி நடத்தியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.